நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை. ஸோ எங்க ஊர்ல பயங்கர மழை. எங்க ஊர் மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா, ஸோ இங்க எல்லாம் வந்து பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச், திடீர்னு மழை, திடீர்னு வந்து வெயில், அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய கீழே, ஐ மீன் எங்களுடைய அந்த எங்கள் வாய்க்கால், எங்கள் குளம் எல்லாம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு, தண்ணி எங்கெல்லாம் அதிகமாக வருது, அதுக்கப்புறம் வந்து மரங்கள் எங்கெல்லாம் முறிஞ்சு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வாய்க்கால், குளம் எல்லாம் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். நடந்தே போயிடலாம், இறக்கம் தான் போகும்போது, வரும்போது தான் ஒரு பெரிய ஒரு ஏற்றம். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு போய் காட்ட போகிறேன். ஏன்னா நேற்றைக்கு நைட்டு வந்து பயங்கர மழை, நைட்டு ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிய விடிய மழை. ஸோ இப்போது என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ லைட்டாக மழை வந்து தவந்து கிடக்கு, ஆனால் இனி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இருட்டம், மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடித்தோம், திடீர்னு மறுபடியும் இருட்டும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடித்தோம். ஸோ அந்த மாதிரி நடக்குது. எப்போ மழை பெய்யும்னு கரெக்டாக நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் கண்டிப்பாக டெய்லி மழை இருக்குது இப்போ. ஸோ யாராவது என்னுடைய ஏரியாவில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரை உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம ஊர்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பீங்க. ஸோ ஃபாரின் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊரை பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ எங்கள் ஏரியா மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஏரியா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மழை பெஞ்சதால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் ஏரியாவை பார்க்குறது உங்கள் ஏரியாவை பார்க்குற மாதிரி தான், ஏன்னா எங்கள் ஏரியா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்கள் ஏரியாவும் இருக்கும். ஸோ நம்ம வளவளன்னு பேசாமல் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து காட்டுறேன். எங்களுடைய குளம், வாய்க்கால் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோடு உண்டு. இந்த ரோடு வழி கீழே நடந்து தான் போகணும். எங்கள் வீடு தாண்டி கொஞ்சம் கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை பார்த்திங்கன்னா, நல்ல பச்சை பசையிலன்னு சூப்பரான ஒரு இடம் உண்டு. ஸோ இந்த இடம் எல்லாம் தாண்டி தான் போனோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அழகான அந்த மரங்கள், சின்ன சின்ன புல், அழகாக பூத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்தது. மழை பெஞ்ச பிறகு பாருங்கள், பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா, பச்சை பசையிலன்னு. மேகத்தை பாருங்கள், மழை வர்றதுக்கு அப்படி கரெக்டாக அடுத்த மழை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் பனைமரத்தை பாருங்கள், எங்கள் ஏரியாவில் தான் பனைமரம் நிற்கணும்னு தான் நினைக்கும். இப்போ பனைமரங்களை பார்க்கவே முடியலை நம்மளால். ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பனைமரம் நிற்குது எங்கள் ஏரியாவில். ஆனால் இதில் வந்து நொங்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, சின்ன சின்ன நொங்குகளாக இருக்குது, ஆனால் யாருமே வந்து பறிக்க மாட்டாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொங்கெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு, ஐ மீன் மாதத்துக்கு ஒரிக்கா ஒரு வண்டியில் வந்து பறிச்சிட்டு போவாங்க. ஆனால் இப்போ யாருமே பறிக்கிறது கிடையாது, அப்படியே அந்த மரத்தில், அந்த பனை மரத்தில் அப்படியே நின்று அதுவே விழுந்து அதுவே வேஸ்ட்டாக போகுது. அப்புறம் போகும்போது எங்கள் ஆயினி சக்கை பார்த்திங்களா, என்ன ஒரு ஆயினி சக்கை மரம் நிற்குது. இப்போ எல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு ஆயினி சக்கை விழுந்தால் எப்படா விழுன்னு காத்திருப்போம், இப்போ விழுந்தால் யாருமே சாப்பிட்றது கிடையாது, வேஸ்ட்டாகவே போகுது பார்த்திங்களா. இங்கே எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது. எதுவுமே வந்து எல்லாமே அணில் தின்னு அப்படியே வேஸ்ட்டாக போயிருக்கு. யாரும் பறிப்பாங்களான்னு தெரியலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் காடு, நிறைய ரப்பர் மரங்கள் நிற்குது. அடுத்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, ஒரு இசக்கியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி, இந்த கோயிலுக்கு பின்னாடி நிறைய வாழைத்தோப்பு, இந்த மாமரம், ஒரு பெரிய மாமரம் நிற்குது. ஒரு வித்தியாசமான மாமரம் இது. இதில் உள்ள மாங்காய் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த இலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இலை. இதை நான் காமிக்கேன், இந்த மாமரத்துக்கு இலையை பார்த்திங்கன்னா இந்த இலை ரொம்ப சின்ன சைஸ் இலையாக இருக்கும்.
இதில் உள்ள மாங்காயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் குளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவோம். இந்த ஏன்னா அந்த டைமில் எல்லாம் பைப்பு கிடையாது, வேறு வீடுகளில் தண்ணி கிடையாது, குளிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வாய்க்காலுக்கு தான் வரணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே மேக்ஸிமம் யாருமே இங்கே வர்றது கிடையாது. எல்லாருமே வந்து வீட்டில் எல்லாருக்கும் போரிங் பைப்பு தண்ணி அப்படி வரதால் யாருமே வந்து வாய்க்காலெல்லாம் வர்றது கிடையாது. இங்கே நானும் வந்து பல மாதங்களாச்சு. கிட்டத்தட்ட நான் போன நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் கார்த்திகை மாதம் தான் இங்கே குளிக்க வருவேன் வாய்க்காலுக்கு. எல்லாமே இங்கே வர்றதே கிடையாது. குளத்துக்கெல்லாம் முன்னாடி அடிக்கடி குளத்துக்கு போவேன், இப்போ வந்து குளத்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே இங்கே தான், நம்ம வீட்டில் தான் குளிக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எனக்கு சேனல், நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அடுத்து வந்து வாய்க்காலில் குளிக்க போகிற வீடியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நான் ஒரு மரம் வந்து நவுண்டு கிடக்கு, தென்னை மரம். இதுலேயும் குளிப்பாங்க முன்னாடி. இந்த தண்ணி கீழே பாஞ்சு வருது, ஐ மீன் குளத்தில் உண்டு, அங்கே ஒரு குளம் உண்டு, அந்த குளத்தில் உண்டாக்கும் தண்ணி கீழே பாஞ்சு வருது. இதுலேயும் முன்னாடி எல்லோரும் நிறைய பேர் குளிப்பினோம். பார்த்தீங்களா, ஒரு தென்னை மரம் வந்து அப்படியே சாஞ்சு கிடக்கு. சின்ன வயசில் நாங்கள் குளிக்க வரும்போது இந்த மரம், இந்த ஆயினி சக்க மரம் வந்து ரொம்ப சின்னதாக நின்று இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து வாழைத்தோப்பு தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, எங்குமே இந்த மாதிரி வாழைத்தோப்பு. எதுக்காக அப்படின்னா, தண்ணி இங்கே வந்து பாஞ்சு வந்துட்டுருக்கு. தண்ணி பாஞ்சிட்டு வரும்போது தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாழைத்தோப்பெல்லாம் நடுவாங்க. தெங்கு, வாழை, ரப்பர், அது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ என்ன, இங்கே வாழை மரங்கள் நிற்குது. அங்கே ரெண்டு பேர் குளிச்சுட்டு நிற்கணும், அவங்க நம்மளை வந்து சிரிக்கணும். எடுக்கணுமாண்ணா? பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த இடம் தான் நாங்கள் வந்து குளிக்கிற இடம். சின்ன வயசில் எனக்கு, நான் ஒரு அஞ்சாம் கிளாஸில் இருந்தெல்லாம் படிக்கும்போது இங்கே தான் வந்தால் குளிப்போம். லீவு நாள் வருவோம், மற்ற மாதிரி நாட்கள்லாம் வருவோம். லீவு நாட்களில் வந்து இங்கே இருந்தால் குளிப்போம் பின்னாடி. அதில் அது முன்னாடி நல்லா ஆழமாக இருந்த இடம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆழம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி யாருமே குளிக்க மாட்டாங்க. உள்ளே இறங்கினா அப்படின்னா அப்படி அது கலங்கிடும், கலங்கி குறு குறுன்னு தண்ணி கலங்கும். அதனால் யாருமே கீழே இறங்கி குளிக்க மாட்டாங்க, மேலே இருந்து தான் குளிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன பாம்பு, சின்ன சின்ன அந்த இது அரணை, தேவையில்லாத இதெல்லாம் வரும். நானே இந்த நாள் பார்த்துருக்கேன், இங்கே எல்லாம் வரும்போது இந்த மாதிரி இங்கூட ஒரு பாம்பு கிராஸ் பண்ணி போகும், நம்மளை இங்கிட்ட நடந்து போம்பா. அதே மாதிரி வேறு வந்து சின்ன சின்ன அட்டை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல உண்டு. அதனால இந்த இடத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போனோம். பார்த்தீங்களா, என்னை சுற்றி பின்னாடி ஃபுல்லாகவே பச்சை பசேலன் இருக்குது, வாழை, ரப்பர். மேலே பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம், சைடில் பார்த்தீங்கன்னா வாழை மரம், இங்கே வந்து தென்னை மரம். ஸோ இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படி ரொம்ப குளிர்ச்சியாக, ஐ மீன் என்ன சொல்லுது, ஒரு அந்த மனமே நல்லா இருக்கும். அந்த இயற்கையுடைய மனம், தேவையில்லாத விஷயங்களும் கிடக்கும் கீழே, அது வேறு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நல்லா இருக்கும் அந்த மழை டைமில் வரும்போது நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் கலங்கி போகுது, மழை பெஞ்சதால் தண்ணி கலங்கி போகுது. அதுக்கப்புறம் இங்கோட்டு வரும்போ இந்த ஒரு நான் இப்படி ஒரு மாதிரி ஒரு செடி நிற்குது, இது வந்து நல்ல முள்ளுள்ளது, முள்ளு இதில் முள்ளெல்லாம் உண்டு. கையெல்லாம் வந்து
கையெல்லாம் கீறி போவோம். அந்த சைடில் நட்டு விட்டுருக்கு, நட்டது கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்தது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே நடந்து போகும்போது இது வரும், என்னதுன்னா ஒரு குளம், ஒரு குளம். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அந்த இதெல்லாம் காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா. அட்டை ஊறுது, அட்டை. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அந்த குளத்தை வந்து காட்டியிருப்பேன், ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் எனக்கு பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே நம்ம இங்கே வந்திருப்போம் ஒரு நாள். இந்த குளத்துக்கு வர்றதுக்கு நிறைய வழிகள் உண்டு, பல வழிகளில் இந்த குளத்துக்கு வரலாம். அங்கே மெயின் ரோடு வழி வரலாம், அதுக்கப்புறம் இங்கே உள்ளாடி ஒரு வழி உண்டு, அந்த உள்ளாடி வழி வழி வரலாம், இப்போ நான் போகிற வழி வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் உண்டு. குளம் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடி நான் வரும்போது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது புல்லு பிடிச்சி படப்பு பிடிச்சி கடந்து, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ரெண்டு சைடுமே வாழைத்தோப்பு பார்த்திங்களா, இந்த பக்கம் வாழைத்தோப்பு, அதே மாதிரி இந்த பக்கமும் வாழைத்தோப்பு. ஸோ நம்ம கன்னியாகுமரி கேரளா சைடெல்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த வாழைத்தோப்பு இந்த மாதிரி தான் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம குளத்துக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா, இப்போ நம்ம வருவோம். இதுதான் குளத்துடைய ஒரு சைடு. பழைய மாதிரி தான் கிடக்கு குளம், முன்னாடி எப்படி கிடந்ததோ அதே மாதிரி தான் கிடக்குது பார்த்தீங்களா குளம். பல வருஷத்துக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாமல் கிடந்த குளம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சைடெல்லாம் கட்டி புல் இந்த தூ இதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் வாரி கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்து இப்போ திரும்பவும் பழைய மாதிரி ஆயிட்டு பராமரிப்பு இல்லாமல். இங்கே நீங்கள் கீழே கண்ணு கட்டுற தூரம் வர அங்கே வரைக்குமே வந்து வாழைத்தோப்பு தான், கீழே பயங்கர வாழைத்தோப்பு, 4 சைடுமே வாழைத்தோப்பு தான் வரும். அதே மாதிரி அங்கே இந்த குளத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனி வீடுகள் வரும், கொஞ்சம் மேலே மேலே வீடுகள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா வாழைத்தோப்பு தாண்டி மேலே போனீங்கன்னா இது ஐ மீன் என்னது ஒரு ரோடு, மெயின் ரோடு, அந்த மாதிரி ரோடு வீடுகள் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதுதான் எங்கள் ஊர், இவ்வளோதான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ முன்னாடி மழை பெய்யும் போது பயங்கர காற்றல் அடிக்கும்போது நிறைய வாழை மரங்கள், நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு கீழே உள்ள நிறைய தேங்காய் வாழை அப்படியெல்லாம் கிட்ட. ஆனால் இப்போ வந்து இந்த டைம் பெஞ்ச மழை காற்று கம்மி, ஆனால் மழை வந்து அதிகமானு கேட்டிங்கன்னா மழையும் கம்மி தான், ஆனால் பெய்யுது, டெய்லி மழை பெய்யுது, ஆனால் வந்து கம்மி. எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் செழிப்பாக இருக்குது மழை பெஞ்சதால், கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப நல்லா பச்சை பசையில்னு எங்கேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளவு தான் எங்கள் ஊர், எங்கள் ஊர் வாய்க்கால்லாம் நேரமாக காமிச்சது வாய்க்கால், இது எங்கள் ஊர் குளம். மொத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு வாழைத்தோப்பு, ஒரு தென்னை மரங்கள் இந்த மாதிரி எப்போவுமே வந்து எங்கள் ஊர் வந்து பச்சை பசுனால தான் இருக்கும். தண்ணி ரொம்ப வறட்சின்னு சொல்லும்போது தண்ணிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது குளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வற்றும், வாய்க்காலையும் தண்ணி வந்து கொஞ்சம் வற்றும். ஆனால் மழை பெய்யும் போது நல்லா இருக்கும், ஆனால் மழை பெஞ்ச மாதிரியே தெரியலை. ஏன்னா இல்லைன்னா மழை பெஞ்சுனா வாய்க்காலில் தண்ணியெல்லாம் கலங்கி குறு குறுன்னு வரும், ஆனால் இப்போ வந்து நல்லா தெளிவாக தான் போகுது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ நான் 2-3 வீடியோஸ்லாம் எங்கள் ஊர் எங்கள் குளம் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஊர் இப்போ எப்படி இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்கள் வாய்க்கால் குளம் சைடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.